ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி நம்ம ரெசிபி எதுவும் பார்க்க போகிறதில்ல, நம்ம வாங்கியிருக்கிற காஸ்ட் அயான் எல்லாமே நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி என்னென்ன வாங்கியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கில்லட்டு, தோசை தவா, அதுக்கப்புறம் பணியாரக்கல், அதுக்கப்புறம் கடாய், இது நாலும் தான் நம்ம வாங்கியிருந்தோம். இதை நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா மதுரையில் சிக்கந்தர் ஸ்டோரில் தான் நான் வாங்கினேன். அதாவது இந்த காஸ்ட் அயான் வாங்கணுன்னு ரொம்ப நாள் எனக்கு ஆசை, அதனால் நான் வாங்கியிருந்தேன். இதோட பேக்கிங் எல்லாமே ரொம்பவே சூப்பராக அவங்க பண்ணியிருந்தாங்க. இப்போ தோசை தவா வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இதை வந்து நான் ஜஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வேறு எதுவுமே நான் செய்யலை. சீசனிங் எல்லாமே அவங்களே செஞ்சுருவாங்க. இப்போ நம்ம இதில் தோசையும் செஞ்சு பார்த்துடலாம் எப்படி வருதுன்னு. அதுக்கு தோசைக்கல்லை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு விம்பார்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது மேலே வந்து ஆயில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் தோசை ஊற்ற ஆரம்பிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளோட தோசை வருதுன்னு. இதுக்கு எந்த விதமான சீசனிங்கும் நான் பண்ணல, அவங்களே வந்து சீசனிங் பண்ணி தான் தந்திருந்தாங்க. பாருங்கள் நம்மளோட தோசை எல்லாமே எந்த அளவுக்கு சூப்பராக வருதுன்னு பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு தோசை நல்லா வரல, அதுக்கப்புறம் இது வந்து மூணாவது தோசை. இந்த தோசை பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா வருதுன்னு பாருங்கள். நான் இப்போ ஊற்றும் பொழுது வந்து மொத்தமாக ஊற்றியிருந்தேன், எடுத்த உடனே மெல்லிசாக ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. தோசை பார்த்திங்கன்னா நல்லாவே எழும்பி வருது, சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கில்லட்டு. ஸ்கில்லட்டும் பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது கடாய், கடாயுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பணியாரக்கல், பணியாரக்கல்லையும் அதே போல் தான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து ஆயில் எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் டைரெக்டாக வந்து பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடுறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எடுக்கும் பொழுது ரொம்பவே ஈஸியாக வருது, உண்மையிலே வறுத்து தான், ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள் திருப்பி போட்ட உடனே நல்லாவே திரும்பி வருது. நம்மளோட பணியாரமும் ரொம்பவே சூப்பராக எழும்பி வந்துருச்சு. பரவாயில்ல, இது ஒர்த்தான காஸ்ட்டு தான் நான் நினைக்கிறேன். இந்த பணியார்கள் பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ், ஸ்கில்லட் பார்த்தீங்கன்னா 750, கடாய் பார்த்தீங்கன்னா 400, அதாவது தோசை தவா பார்த்தீங்கன்னா 650 ரூபீஸ். இது எல்லாத்துக்கும் சேர்த்து டெலிவரி சார்ஜ் வந்து 300 வாங்கினாங்க. பரவாயில்ல, இந்த காசு எனக்கு வந்து ஓகேன்னு தோணுது. ஏன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில்லட்டோட ரேட்டே வந்து 1000 மேலெலாம் இருக்குது. ஸோ அதனால் இது ஓகே. இதில் உள்ள எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கும் இந்த பணியாரக்கல், தோசை தவா இது மாதிரி ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா மதுரையில் உள்ள சிக்கந்தர் ஸ்டோரை வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.